वार्ड का भैया का, वार्ड का बढ़ना, गुरु वार्ड है, गुरुवेद नहीं। निर्मियान है माले वेले, आसान अरुतंदई, வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீகமான யோக பயிற்சியிலே இணைந்து ஆன்ம உயர்வு பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய தெய்வீக சிந்தனையை துவங்குவோம். அன்பர்களே, எல்லாமல் அருட்பேராற்றலும் எங்கும் நிறைந்த குரு மகான்களின் திரு ஆற்றலும் நம் உள்ளும் புறமும் முழுமையாக நிறைந்து நின்று நம்மை வழிநடத்துமாக. வாழ்க வளமுட, வாழ்க வளமுட. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். ஒரு புனிதமான தினம், உலகம் முழுக்க இந்த தினத்தை மிக சிறப்பாக மக்கள் கொண்டாடி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நம்புகிறோம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகான் தோன்றி அவருடைய பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு நினைக்கிறப்பவே இது ஒரு பெரிய வியப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக அதை விட பெரிய வியப்பான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2000 வருடங்களுக்கு முன்னால் பேசப்பட்ட செய்தியும் இன்று நாம் மகான்கள் மகரிஷிகள் பேசக்கூடிய செய்தியும் ஒரே மாதிரி இருக்கிறது. இது அதை விட பெரிய வியப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஜீசஸ் என்ன சொன்னாங்களோ அதேவேதான் மகரிஷி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த விதங்கள் தான் வேறையே தவிர, அடிப்படை அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. நாம் அதைய கேள்விப்பட்டிருக்கிறவங்களுக்கு தெரியும் நல்லா, கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதிய செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆல்ரெடி அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறைய விஷயங்கள் மகரிஷி அவங்களோட ஒத்துப்போகும். ஜீசஸினுடைய வரலாறை பற்றி நான் அதிகமாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அது நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜீசஸ் பிறக்கும் பொழுதே ஒரு ஞான குழந்தையாக பிறந்தாங்க. கன்னி மரியாள் அவங்களோட தாய், அந்த பேர்லேயே உங்களுக்கு அதற்கான விஷயம் இருக்கும். ஜீசஸ்னுடைய பிறப்பு எப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம பகவத்கீதையில ஒரு வாசகம் சொல்லப்படும், எங்கெல்லாம் அதர்மம் அதிகரிக்கின்றதோ அங்கெல்லாம் நான் பிறப்பேன் அப்படிங்கிறது கிருஷ்ணரோட வாக்காக நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சூழல் அங்கேயும் இருந்திருக்கலாம். இது வந்து அது கிருஷ்ண பரமாத்மா வந்து தான் எல்லா மகான்களாகவும் வர்றாங்கங்கிறது நம்மளோட பொதுவான கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணங்கிறது இறை சக்தி, அந்த இறை சக்தி அங்கங்கு இருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை சூழலுக்கு தேவையான செய்திகளை, அவர்களை துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கான செய்திகளை கொடுப்பதற்காக தன்னுடைய சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய மனித இனத்திலே ஒரு சிலர் மூலமாக பூர்ணமாக வெளிப்படுத்தி நமக்கு அதற்கான வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோ அது பெத்தலகேமோ இல்லை வேற நாடோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இறைவன்கிறது உலகம், உலகத்தில் மக்கள், மக்கள் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அப்போ அந்த மகிழ்ச்சிக்கு எங்கெல்லாம் தடை வருகிறதோ, எங்கெல்லாம் தர்மம் குறைகிறதோ, அந்த இடத்துல எல்லாம் இறை அவதாரங்கள் தோன்றுவது இந்த இயற்கையினுடைய இயல்பு. அந்த விதத்துல
ஜீசஸ் உடைய தோற்றம் கன்னி மரியாள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். அது கூட ஒரு உணர்வுபூர்வமான நிலைப்பாட்டில் அந்த குழந்தை உருவாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தத்துவத்தின்படி இருக்கக்கூடிய விஷயம். சரி, அப்படி ஒரு தெய்வீக குழந்தை அது எங்க பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுத் தொழுவம், அதாவது அந்த டைம்ல ஜீசஸ் அந்த கருவுற்று இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அது ரெண்டு நிமிடம் கருவுற்று இருக்கிற காலம் சேம் மார்கழி மாதம். அங்க கொண்டாட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது கூட ஒரு இன்டர்லிங்க்ட் இருக்குமோ அப்படின்னு ஒரு தோணல். ஏன்னா இங்க மார்கழி தான் நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப சிவியரா இருக்கும் இந்து தர்மத்துல. கரெக்டா இதே டைம்ல தான் ஜீசஸோட பர்த்தும் நடந்திருக்கு. அப்போ முன்கூட்டியே இயற்கை திட்டமிட்டு தான் இந்த மகானை தோற்றுவித்து, இன்னைக்கு உலகம் முழுக்க இங்கேயே இவ்வளோ பணி இருக்குன்னா, அந்த பணி நாடுகள்ல எவ்வளோ பணி இருக்கும் பாருங்க. அவங்கள இந்த காலத்துல வெளியே வர வச்சு ஒரு உற்சாகப்படுத்தி அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சக்தியும் கொடுக்கக்கூடிய, இது கம்பல்சரி விடுமுறை வேற, நாமளும் ஒன்றும் அந்த அளவுக்கு போகல, கம்பல்சரி வெளிநாடுகள்லாம் 1 மந்த் விடுமுறைங்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக டிசம்பர் 25 இன்னையிலிருந்து ஜனவரி 2 6-7 நாட்களோ 10 நாட்களோ தொடர்ந்து கம்பல்சரி அந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெரி கிராண்டாக 12 நாட்கள் மன்னிக்கணும், ஜனவரி 6 வரைக்கும் 12 டேஸ். அது வந்து 12 டேஸ்னே அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சு மிக பிரம்மாண்டமாக எப்படி சொல்றது, 1 வருஷத்துக்கு தேவையான அத்தனை சந்தோஷத்தையும் வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த இடத்த வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இயற்கை திட்டமிட்டு இருக்கு. ஏன்னா ஜீசஸ் தோன்றது எப்போ வேணா தோன்றிருக்கலாமே, ஏன் வின்டர்ல தோன்றணும் அப்படின்னா, அதற்கும் ஒரு அந்த பிரபஞ்ச சக்தி இங்கே மார்கழியில் இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க அது கொடுத்துட்டு இருக்குங்கிறது நான் என்னோட புரிதல் எடுத்துக்கிட்ட விஷயம். சரி, இது ஒரு பெரிய விஷயம். அப்ப இந்த காலங்கள்ல அவங்க எப்படி இருக்காங்க, மிக உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக. நம்மளது எப்படி பஜன் பாடிட்டு போனோமோ அப்படியே கிறிஸ்துவத்திலையும் அந்த ஆராதனை துதிக்கிறது வந்து வெளியில வந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து துதிக்கிற விஷயம் இருக்கு. இப்ப ரெண்டுமே நியரர் சேம் தான். இந்த பக்கம் கடவுளும் வார்த்தைகளும் வேறையே தவிர கான்செப்ட் வந்து ஒண்ணுதான், ஹோல் கான்செப்ட் ஒண்ணுதான். அப்போ கிறிஸ்மஸ்னாலே நமக்கு ஞாபகம் வருது இயேசுனுடைய பிறப்பு. அதுல இருக்கிற ஒரு செய்தி நான் சொல்லறேன், மெயினா சொல்லணும். ஏன்னா இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் நம்ம கத்துக்கணும். ஏதோ சும்மா மகரிஷி அவங்களையும் கம்பேர் பண்ணாம நாம என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளணுங்கிறது இதுல முக்கியம். அதுல ரொம்ப முக்கியமா ஜீசஸோட பிறப்பு அந்த நேரம் நிகழும் பொழுது அந்த நாடுகள்ல இருக்கிற, இப்போ உதாரணத்துக்கு தமிழர்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க, நீங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர்லேயோ திருப்பூர்லேயோ வந்து சேருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் கோயம்புத்தூரும் திருப்பூரும் யோசிச்சு பாருங்க. மொத்தமாக 6 கோடி பேர் முடியாது. ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஒரு வந்து ஒரு அடையாளம் என் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், எல்லாரும் இங்கே வந்து நீங்கள் கூடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இயேசு பிறப்பின் பொழுது அப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது. அதனால பல கிராமங்கள்ல இருந்து ஊர்கள்ல இருந்து அந்த நகரத்திற்கு மக்கள் வந்து கூடுறாங்க. அப்ப கன்னி மரியாள் அவங்க கன்சீவ் டெலிவரி ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க அவங்க தந்தையார் எல்லாரும் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. எங்கேயுமே தங்கறதுக்கு இடமே இல்லை, வீடே இல்லை டெலிவரி டைம். அப்ப என்ன நடக்குது, ஒரு மாட்டு கொட்டகைக்குள்ள போறாங்க, அந்த இடத்துல டெலிவரி நடக்குது. அதாவது ஜீசஸ்னோட பிறப்பு எங்க நடக்குதுங்க, ஒரு மாட்டு தொழுவத்தில் நடக்கிறது. இதுல இருந்து எனக்கு என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா, இந்த உயிர்கள்லயே ரொம்ப ஒரு தெய்வீக அற்புத சக்தி கொண்ட உயிரினத்துல ஒண்ணு வந்து மாடு. இது நம்ம முன்னோர்களும் இந்தியால நிறைய அதனுடைய மேன்மையை உணர்ந்திருக்கிறாங்க. உண்மையாலுமே அந்த பசு மாடு இருந்த வரைக்கும் நமக்கு இவ்வளவு நோயே வரல. நாட்டு மாடு, பசு மாட்டுல நாட்டு மாடு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும் முற்காலத்துல. அது இருந்த வரைக்கும் நம்ம வீட்டில் நோயே வரல, ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ஸில் நிறையா ட்ரீட்மெண்ட்டை எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த மாட்டு கூட போய் உட்கார்ந்தாலே அவங்க இருக்கிற
நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவ் உள்ள வருதுங்கிறாங்க. மாடு இருக்கிற இடத்துல இருக்கிறதே மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன். சரியா, எப்படி சில கற்கள் சில விஷயங்கள் பாசிட்டிவா கிரியேட் பண்ணுதோ அப்படி மாட்டிற்கு அப்படி ஒரு தன்மை இயற்கையிலேயே இருக்கு. அப்ப மாட்டு தொழுவத்துல அவர் பிறக்கிறார். ஏன் அவர் பிறக்கிறன்னு நினைச்சா ஏதோ ஒரு பெரிய ராஜ வம்சத்துல கூட பிறந்திருக்கலாம். ஆனா அவர் பிறப்பில் சொல்லக்கூடிய செய்தி என்ன? சரியாங்க, நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் திருப்தியாக வாழுங்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய செய்தி, மிக முக்கியமான செய்தி. கடவுள் ஏழ்மை நிலையிலும் இருப்பார் அப்படிங்கிறது தான் அதனுடைய மிகப்பெரிய ஆழமான செய்தி. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பெற்றவர்கள் அப்படின்னு பொதுவாக அந்த உலக கணக்கு இருக்கிறங்காட்டி அவர் அந்த இடத்த உடைக்கிறார். உடைச்சு இறைவன் எல்லா இடத்துலயும் இருப்பான். மகரிஷி பார்த்தீங்கன்னா நான் அந்த சமாதி கூட சொல்வேன், மகரிஷி ஏன் ஜீவ சமாதி ஆகல, நானும் சாதாரணமான மனிதனாகவே என்ன என்ன பண்ணிக்கிறேன், நான் கரைத்துக் கொள்கிறேன். அப்ப நீங்க எங்கூட என்ன பண்ண வேண்டாம், கம்பேர் பண்ண வேண்டாம். ஓ மகரிஷி அவரெல்லாம் ஜீவசமாதி ஆயிட்டாரு, அப்ப என்ன பண்ணலாம், அவர் வந்து நம்ம போட்டோ போட்டு தள்ளி வச்சிடலாம், 19வது சித்தர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடலாம். அந்த வேலையெல்லாம் ஆகாது. நானும் உங்களை மாதிரிதான் பிறந்தேன், நானும் உங்களை மாதிரிதான் வளர்ந்தேன், உங்களை விட மோசமான வறுமையில் இருந்தேன், உங்களை விட படாத கஷ்டப்பட்டேன், ஆனா நான் ஞானம் அடைந்தேன். அதனால உங்கள் ஒவ்வொருவராலும் ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் மகரிஷியுடைய முதல் செய்தி. நீங்கள் முயற்சி செய்தால் உங்களை விட வறுமை கோட்டின் கீழ் இருந்த நான், உங்களை விட கடினமான சிரமங்களை பட்ட நான், சரிதானுங்களா, எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சு வந்திருப்பாங்க பாருங்க வாழ்க்கை. அப்ப என்னால் இயலும் என்றால் உங்களாலும் இயலும். அது ஜீசஸ்னோட மிக முக்கியமான கான்செப்ட். ஏன்னா அவருக்கு வந்த பிறந்த அன்னைக்கு அவருக்கு மூன்று ராஜாக்கள் வந்து பொன்னையும் பொருளையும் கொடுக்குறாங்க. அவர் நினைச்சிருந்தா ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியாங்களா, அப்ப என்ன பர்பஸ், நீங்கள் ஏழ்மையிலும் திருப்தியாக இருங்கள். எனக்கு தெரிஞ்ச முதல் பாடம் இதுதான், நீங்கள் திருப்தியாக இருப்பதுதான் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. நீங்க ஏழ்மையாக இருக்கிறீர்களோ பணக்காரர்களா இருக்கிறோம் அதெல்லாம் வெற்றி கிடையாது, நீங்கள் திருப்தியாக இருப்பதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி. அவர் இறுதி வரைக்கும் தன்னை அப்படியே தானே காட்டிக்கொண்டார், இறுதி வரைக்கும் தன்னை அப்படியே தான் காட்டிக்கொண்டார். ஆனா ஜீசஸ் பிறக்கும் பொழுதே ஒரு ஞான குழந்தை. அவர் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள்ல 30வது ஆண்டுலையும் நினைக்கிறேன் ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்ற நம்மளுடைய தீட்சை எப்படிங்க, அப்படி திருமுழக்கு யோவான் அப்படின்னு ஒருவரால தீட்சை பெறுகிறார், சந்நியாசம் பெறுவது போல அது. அதுக்கப்புறம் அவர் இறை போதகராக தங்களுடைய பணியை செய்கின்றார். அதுல ஒரு 40 நாட்கள் முதல்ல அவர் தீட்சை ஞான ஸ்நானம் வாங்குறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகரிஷி அவங்க அதை தீட்சை முறைய நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதே ஞான ஸ்நானம் தான் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஞானத்தை அறிவதற்கான ஒரு வழிகாட்டுதல், ஒரு தூண்டுதல். சரியாங்களா, அப்ப அவர் அந்த ஞானஸ்நானம் வாங்கின உடனே பிரசங்கத்தை ஆரம்பிக்கல. ஒரு 40 நாட்கள் அவர் என்ன பண்றாரு, பாலை நிலத்துல தியானம் இருக்கிறார், மௌனம் ஏற்றுகிறார். எப்படி பல மகான்கள் தன்னை உணர்வதற்கான செயலிலே அந்த மௌனத்தில் ஈடுபட்டார்களோ அப்படி ஜீசஸ் என்ன பண்றாரு, ஒரு 40 நாட்கள் பாலை நிலத்துல தியானம் ஏற்றுகிறார். அப்ப அவருக்குள்ள பல போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கும் நினைக்கிறேன். எப்படி புத்தருக்கு எப்படி பல போராட்டங்கள் நிகழ்ந்ததோ, பல மகான்களுக்கு எப்படி மனதளவில் போராட்டங்கள் நிகழ்ந்ததோ, அப்படி பல போராட்டங்கள். அது அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா சாத்தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சாத்தான் அவரை வந்து அந்த நிலையிலிருந்து கெடுக்கிறதுக்கு பார்த்தது. அது என்னன்னா நம்மளோட கர்மாஸ், நம்மளோட எண்ணங்கள், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய கோபங்கள், தாபங்கள், இது எல்லாமே என்ன பண்ணுது, மாயைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது நம்மளை என்ன பண்ணுது, இறைவனை நோக்கி செல்கிற பாதையில தடுத்துட்டே இருக்கு. அந்த இடத்துல அவர் போராடி அதை வெற்றி கொள்கிறார் அப்படின்னு அந்த வசனம், அந்த நிலைப்பாடு சொல்லுது. இப்ப 40 நாட்கள் தியானத்துல அவர் அந்த நிலையை கடந்து வர்றார். அப்ப அவர் என்னவா உணர்றார் அப்படின்னா, அதுதான் அங்க இருக்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னவா உணர்றார் அப்படின்னா, தன்னை இறையாக உணர்கிறார், பரிபூர்ணமாக இறையாக உணர்கிறார்.
நீங்க ஜீசஸோட வசனங்கள் இவ்வளவு நாள் படிக்கலைன்னா இனிமேல் படிச்சு பாருங்க. எனக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல கர்த்தர் இயேசு சரிங்களா இந்த வார்த்தைகள் எல்லாம் தூக்கி வச்சுட்டு சுத்த வெளி அப்படின்னு போட்டீங்கன்னா அப்படியே ஆப்டபிளா பொருந்தும், அல்லது இறைவன் அப்படின்னு போட்டீங்கன்னா ஆப்டபிளா பொருந்தும் சரிங்களா. மகரிஷி சொல்றாங்க இல்லைங்களா இறை தூதர் அப்படின்னா இறைவனே தானாக நின்று இருப்பது போலத்தான் அவருடைய வசனங்கள் எல்லாமே இருக்கு. எல்லா வசனங்களும் நான் படிச்ச வரைக்கும் எல்லா வசனங்களும் அப்படிதான். இப்ப இறைவன் நேரடியா அந்த செய்தியை சொன்னா எப்படி, ஆக்சுவலா இயேசு அப்படின்னாலே என்ன பொருள் தெரியுங்களா, கடவுள்னு பொருள். இயேசு என்றாலே கடவுள் என்று பொருள். கிறிஸ்து அப்படின்னா என்றாலே அந்த வார்த்தைக்கெல்லாம் பொருள் இருக்கு இல்லையா, இயேசு என்றாலே கடவுள் என்று பொருள். அவ்வளவுதான், உள்ளே கடந்த நிலையே அந்த நிலையை அடைந்தவர் என்று பொருள். இல்லாட்டி மீட்பவர் என்று பொருள், அது கடவுளுக்கு தான் பொருந்தும். உங்களுக்கு தெரியும் சுத்த வெளி இறை தான் நம்மை மீட்டெடுக்கும், மீட்பர் அப்படின்னு ஒரு பொருள் வச்சிருக்காங்க. கிறிஸ்து அப்படின்னாவே இறை ஆசியை முழுமையாக பெற்றவர்னு பேர், ஞானம் அடைந்தவர்னு பேர். அதுக்கு நிறைய வார்த்தைகள் அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப கிறிஸ்து என்பதோ இயேசு என்பதோ ஒரு பெயர் அல்ல, அது ஒரு தன்மை, கடவுள் தன்மை, அன்பின் தன்மை. ஆனா அவருக்கு ஞானம் கொடுத்தது யோவான் ஒரு மகான், திருமுழக்கு யோவான்னு பேர். அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தது அவரே. மிகப்பெரிய வெரி போல்டு பர்சனாலிட்டி, யாரா இருந்தாலும் சரி அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான், இறை செய்தியை நற்செய்தியை பரப்பக்கூடிய ஒரு ஒரு ஞான நிலையில் இருந்தவர் தான். அவரே என்னன்னா தப்புனா தப்பு அப்படின்னு சொல்ற ஒரு ஃபார்முலாவில் இருக்கிறவர். ஜீசஸுக்கு அதுல கொஞ்சம் கூட குறைய இல்லை. சரி, அவர் அன்பும் கருணையுமானவர்னு சொன்னமே தவிர, ஆனா ஒன்று தவறுன்னா தவறுன்னு நேரடியா சொல்லக்கூடிய தன்மை ஜீசஸ்க்கு இருந்திருக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்போ அது அந்த காலத்துல இருந்திருக்குன்னா அது எப்படிங்கிறத இன்னைக்கு பெரிய எனக்கு எனக்கு பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க வியப்பான செய்தி என்னன்னா, இப்ப இருக்கிற மக்களுக்கே இறைவனை பற்றிய புரிதலை சொல்ல போனோம்னா நிறைய எதிர்மறை வருது, கருத்துக்கள் எதிர்மறையான கருத்துக்கள் வருது. இப்ப யாருங்க ரீசெண்டா அந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் பேசினார் இல்லையா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், அவருக்கே நிறைய இந்த உலகத்தில் எதிர்ப்புகள் கடவுளை பற்றி பேசும்போது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தர் சரி அங்கிருந்த நிலைப்பாட்டில் இருக்கிற மக்களிட்டு இருக்கிற மூட நம்பிக்கைகளை தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி அவர்களை மீட்டெடுப்பதற்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு ஒரு க்ஷணம் யோசித்தாலே அது மிகப்பெரிய புரட்சிங்க. வள்ளலார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்ச நஞ்ச கஷ்டம் இல்லை, அவ்வளவு கஷ்டம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே. ஏன்னா மக்கள் அவ்வளவு வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மக்களை மீட்பதற்கு அவர்கள் எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது கொஞ்ச நஞ்ச விஷயம் அல்ல. முதல் செய்தி என்னன்னா, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதில் நீங்க திருப்தியாக இருங்கள் அப்படிங்கறது அவரோட பிறப்பில் இருக்கிற முதல் செய்தி. சரிங்களா? ரெண்டாவது செய்தி, இந்த ரெண்டு செய்தியை நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும், எதை விடறனா இல்லையா அந்த ரெண்டை மட்டும் நீங்க எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளணும்னு நான் தாழ்மையா வேண்டி கேட்டுக்கேன். முதல் செய்தி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் மனம்தான் அதை முடிவு பண்ணணுமே தவிர பொருள் அதை முடிவு பண்ணாதுங்கிற. அவர் இறுதி வரைக்கும் அப்படியே தான் இருந்தும் இறப்பை தழுவுகிறார். அவருடைய இறப்பு எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இறைவனுடைய செய்தியை, நான் இறைவனுடைய குழந்தை சரிங்களா அப்படிங்கிறத அவர் மிக தெளிவாக, சுத்தவெளியிலிருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிற உணர்வை அவர் நேரடியாக அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போ அங்கிருந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க, அவரோட அறிவு நிலை எப்படி இருக்கும். அப்போ அவங்க அதை முழுசாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க, நீ வந்து நீ சொல்றது தவறு அப்படிங்கிறப்ப, இல்ல அவர் உண்மையில சத்தியத்துல உறுதியை கடைபிடிக்கிறார். அவருக்கு என்ன பண்றாங்க அவருக்கு அப்புறம், அந்த அவர் எப்படி பிடிச்சிட்டு போனாங்கனால உங்களுக்கு தெரியும், யூதாஸ் அப்படிங்கிறவரு அவருடைய சீடர்களை 12 பேர்ல ஒருவர், அவரு தான் என்ன பண்றாரு காட்டி கொடுத்துறாரு இயேசு மகான் இருந்த இடத்த, சில வெள்ளி காசுகளுக்காக அவரை காட்டி கொடுத்துறாரு. அவர் காட்டி கொடுக்குறப்ப அவரு சிறைப்பிடிக்கப்பட்டு அவரு எப்படி துன்பப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முள்ளு கிரீடம் வச்சு
அடித்து துன்புறுத்தி சிலுவையில் அப்படியே மலை மேலே ஏற்றிட்டு போய் படுக்க வச்சு சிலுவையில் ஆணியில் கையில் ஆணியில் அரைகிறாங்க. ஆணி இறங்குது, கைக்குள்ளே ஆணி இறங்குது. அவரோட வெயிட், பாடி வெயிட் ஃபுல்லாக நிற்கணும்னா அந்த ஆணி எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அவர் இறுதி செய்தி அந்த இடத்துல சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க? உண்மையாலுமே கிறிஸ்மஸ் எப்படி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு அவங்க ஜீசஸ் எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, நம்ம எளிமையிலும் திருப்தி, பகைவனையும் மன்னிக்கும் குணம். என்ன சொல்றாங்க? ஆணி அடிச்சு மேலே ஏற்றி நிறுத்தியிருக்காங்க. இந்த செய்தி எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் தெரிஞ்சால் நம்ம எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோங்கிறது இப்போ ஒரு கேள்வியா இருக்கு. என்ன செய்தீங்க? ஆணி அடிச்சு அப்படியே இப்படி வச்சுட்டு நிறுத்தியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒரு அது இன்னைக்கு ஒரு சர்ச்சு கூட போயிட்டு வந்தோம். ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம கொண்டு வரணும், எல்லா மதத்தையும் சமமாக பார்க்குற ஒரு ஹேபிட்டை கொண்டு வரணும்னு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். அந்த சர்ச்சில் இருந்து அந்த சிலைகளை பார்த்தாலே அப்படியே இங்கே கண்ணீர் ரத்தமே வரும் போல. அது அவங்க அம்மாவுக்கு முன்னாடி, சரிதானுங்களா, அவர்கள் போதித்த மக்களுக்கு முன்னாடி அவரை அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எப்படி ஒரு சூழல் இருக்கும் பாருங்களேன். அப்போ அவர் என்ன செய்தி சொல்கிறாரு? அடித்து ஆணி இறக்கி கீழே நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னித்தருளும் அப்படிங்கிற. இதுக்கு மேலே உச்சகட்ட செய்தி ஜீசஸோடது ஒன்றுமே இல்லை. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாரதியார் சொன்னார் இல்லைங்களா? சரிதானுங்களா? காந்திஜி சுட்டப்போ அவரு, நீங்க அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தானே இறந்தாரு. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஞானத்தினுடைய உச்சம். அவங்க என்ன செய்வதென்று அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னித்து ரட்சிப்பீராக அப்படின்னு அங்க அவர் சொல்றாருன்னா, அவர் எப்பேற்பட்ட மகானா இருப்பாருங்கிறத பாருங்க. இப்ப மகான்களுடைய உடல் வந்து போகும் வரும், ஆனா அவங்களுடைய ஆத்மசக்தின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அதிர்வலைகள், அது இங்கேயுமே இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். ஜீசஸோட பிரசன்டேஷன் இன்னைக்கு வந்து நீங்க நிறைய இடத்துல ஃபீல் பண்ணலாம். இன்னும் அவர் இந்தியாவுக்கு வந்து குண்டலினி யோகா கற்றுட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் எல்லாம் இருக்கு. அது நிறைய, அது அதை பத்தி போனோம்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் எஃபெக்ட்ல போகலாம். அப்ப அவருடைய செய்தி என்ன அப்படின்னா, மகரிஷி கொடுக்குற அதே இரண்டொழுக்க பண்பாடு தான் பைபிளோட சாரமா இருக்கு. நான் உங்களுக்கு சாய்பாபா அவர்களை பற்றி பேசும் பொழுது, சத்திய சாய்பாபா அவர்களை பற்றி பேசும் பொழுது, அந்த மக்களோட நிலையெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கையற்ற நிலை அப்படிதான் இருந்திருக்கு. அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்துகிறார். அவரோட வசனங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்றது போல, நான் இருக்கிற நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு மொத்த விஷயமே தாட் ப்ராசஸ் தாங்க. நீங்க உன்னை நம்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை அச்சீவ் ஆயிடும். அவ்வளவுதான். நம்ப வைக்கிறதுக்கு தான் மகான்கள் இவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க. உங்க மனதிற்கு அப்படி ஒரு நம்பிக்கை தன்மையை கொண்டு வரக்கு முயற்சி எடுக்கிறாங்க. மகரிஷி எப்படி விஞ்ஞானபூர்வமா ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரோ, அன்னைக்கு அதே போல மற்ற மகான்களும் அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை, வாழ்க்கையை பற்றி நம்பிக்கையை, நான் இருக்கிறேன் நீ செய், சரிதானுங்களா, நான் உன்னை எப்பவுமே காத்து ரட்சிப்பேன், என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது, நீ வேண்டுவது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அந்த பாடல் கூட இப்போ நம்ம நடுவில் பாடுவாங்கன்னு ஒரு பாட்டு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம். ஜீசஸோட இதுக்காக ஒரு பாடல், நீங்க எல்லாருமே அது பார்க்கலாம். நீங்க அடிக்கடி கேட்டிருப்போம், ஆனால் அதில் நிறைய நுட்பங்கள் இருக்கு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், சரிதானுங்களா? இது வந்து மிகப்பெரிய ஆழமான செய்தியை சொல்லக்கூடிய பாடம். இதுல பல தத்துவங்கள் உள்ள இருக்கு, ஆனா நம்ம எந்த அளவுக்கு நுட்பமா புரிந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிதானுங்களா? பிரேயர்னுடைய வலிமையை ஜீசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றாரு. நாம செய்யக்கூடியதுல சங்கல்பம்னு சொல்லலாம், வாழ்த்துன்னு சொல்லலாம். இந்த பிரேயர், மனமுருகி ஒன்றை நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா
நிச்சயமாக அது உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறது விஷயம் என்ன முதல் விஷயம் விசுவாசம் முழு நம்பிக்கையோடு அது இருக்கணும் ஏனோதானு பண்ணால் அங்கே நடக்காது சரிங்க பக்தியோட அடிப்படையே என்னங்க நம்பிக்கை அந்த விசுவாசம் அதைத்தான் அவர் மக்களிடையே மிக பிரமாண்டமான அளவில் கொண்டு வந்திருக்கார் மிக குறிப்பாக மகரிஷி அவங்க சொல்றதுல நான் அடிக்கடி யோசிக்கிறது இல்லை இத்தனை மதங்களில் எப்படி கிறிஸ்தவ மதம் மட்டும் இவ்வளவு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிருக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் எல்லா மதங்கள்லையும் பிரச்சனையும் இருக்கு அது வேற விஷயம் ஆனால் எப்படி இந்த ஒரு மதம் இவ்வளவு ஆண்டுகளாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இன்னைக்கு உலகம் முழுக்க பரவலாக முதன்மை மதமாக எப்படி இவ்வளவு விரிஞ்சிருக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன் அதனுடைய ஆணி வேறாக ஜீசஸ் எதை வச்சுட்டாருன்னா அன்பு சர்வீஸ் மகிழ்ச்சி சொல்லுவாங்க மனவளக்கலையில கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற சேவையும் இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா நீங்க சர்வீஸ் நீங்க பாருங்க நிறைய பள்ளிகள் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கிறிஸ்துவ மதத்தால் உருவாக்கப்பட்டு நிறைய சேவைகள் அதுல வழங்கப்பட்டது அது நீங்க பார்க்குற கோணம் வெவ்வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தங்க நடத்துறது ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் அதனோட பர்பஸ் என்ன பிறர் துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த மதம் வந்து தன்னுடைய அடிநாதமாக வைத்திருந்தது ஜீசஸ் அதுதான் பண்ணாங்க பல பேருக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை குணப்படுத்தினாங்க அவருடைய இறை சக்தியை பயன்படுத்தி பல மக்களை துன்பத்திலிருந்து மீட்டார் சரிங்களா அதில் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் சாய்பாபா மாதிரி அவருடைய வாழ்க்கையில நிறைய நிகழ்த்தி இருக்கிறாங்க நிறைய நிகழ்த்தி இருக்கிறாங்க பல துன்பங்கள்ல இருந்து மக்களை அவங்க விடுவித்திருக்காங்க அது ஹீலிங் டெக்னிக் சரியாங்களா அது ஃபுல்லா ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி மக்களை வந்து காத்து ரட்சித்திருக்கிறாங்க அதுல அதனுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் தொண்டு மகரிஷி சொல்றாங்க இல்லைங்களா சர்வீஸ் 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 அங்க ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க பார்க்கலாம் ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களோட பர்பஸே என்னங்க திருமணமின்றி இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்து தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்யணும் அந்த மதம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க இப்ப இன்னைக்கு நாம எவ்வளவு பேர் பிரம்மச்சரியம் போறோன்னா விட்டுருவோம் யோசிச்சு பாருங்களேன் பிரம்மச்சரியம் நம்ம குழந்தை போறோம்னு சொன்னா எவ்வளவு பேர் நம்ம விட்டுருவோம் விட்டுருவோமா நான் போய் இந்த உலகத்துக்கு சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னா இன்னுமே நமக்கு நிறைய அதுல நெருடல் இருக்கு விடுறதுக்கு மனசு இல்லை ஜெயிலில் அது இன்னும் வந்து பெரிய ப்ரொமோஷனாக கொண்டாடுறாங்க ஒரு குழந்தை சன்னியாசம் எடுக்குதுன்னா அது மிகப்பெரிய விஷயம் சரி ஆனால் சரியான புரிதலோட நிகழணும் அது வேற சரியான புரிதலோட சரியான வழிகாட்டுதலோட சரியான வழிமுறைகளோட அது நிகழ்ந்ததுன்னா அது மிகப்பெரிய ஞானத்திற்கான வெளிப்பாடு அப்போ தங்களுடைய வாழ்க்கையவே என்ன பண்ணுறாங்க சேவைக்காக ஒதுக்குறாங்க இந்த நர்ஸ் அப்படின்னாலே நமக்கு முன்னாடி வர்றது அந்த கிறிஸ்துவத்தினுடைய சகோதரிகள் தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அந்த பெண்களுக்கு உரிய அந்த அன்பு கருணை பண்பு பணிவு தன்மை சகிப்புத்தன்மை சரிங்களா பிறர் துன்பம் போக்கக்கூடிய குணம் அந்த தாய் அன்பு எல்லாமே நீங்க வந்து அம்மாவை போல ஒரு விஷயத்தை நீங்க சிஸ்டர்ஸ் பார்க்கலாம் நீங்க அப்ப அவர் இந்த சேவைக்கு மிக அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனாலதான் உலகம் முழுக்க இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்க முடியுது ஆனா அதுல என்னன்னா அந்த தத்துவங்களை அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற விதம் ஒண்ணு இருக்கு மிக உயர்ந்த விஷயம்தான் இல்லைங்களே தத்துவத்தை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா அவர்களும் அந்த என்ன சொல்றது பக்தி வழியில தான் அது இன்னுமே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஞான வழியில ஒரு விரிந்த பார்வை இன்னும் அதற்கு அமையல அப்படிங்கறதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா ஞான வழியில் அது அடைஞ்சிருந்ததுன்னா ஒரு சிறு உயிருக்கு கூட துன்பம் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஜீசஸோட விஷயம் ஆனால் அந்த கிறிஸ்துவத்தை அடிப்படையாக வைத்திருக்கிற எத்தனையோ நாடுகள் சரிங்களா இன்னைக்கு போரை முதன்மையான விஷயமாக வைத்திருக்கிறது இது எந்த விதத்தில் பொருந்தும் பாருங்க புத்தரை கூட அது பொருந்தும் புத்தர் வழியே அன்பின் வழிதான் சரிதானுங்களா மகான்களோட வழியே அன்பின் வழிதான் அந்த புத்தரையும் ஜீசஸையும் முன்னிறுத்தி கொண்டு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அப்படிங்கிற அல்லாவை முன்னிறுத்தி கொண்டு சரிதானுங்களா எல்லா மதங்களுமே இன்னைக்கு பிறர்
உயிரை பறிக்கக்கூடிய போரிலேயோ போர்களுக்கான ஆயுதத்திலேயோ முன்னிலையில் இருக்கிறது. இது நேருக்கு முரணான கருத்து, சரியானுங்களா? என்ன சொல்றது, என்னவோ சொல்லுவாங்களே, படிக்கிறது கம்பராமாயணம், இடிக்கிறது ராமர் கோயில்னு அதை சொல்லுவாங்க, ஒரு வாசகம் சொல்லுவாங்க, சரியானுங்களா? படிக்கிறது ஒண்ணு, அது செய்யறது அதுக்கு நேரம் எதிர்மாறா இருக்குது. அப்ப அன்பைத்தானே போதித்தாரு ஜீசஸ், எல்லா மகான்களிடமும் எல்லா மக்களிடமும் அன்பு செலுத்துங்கள் தான் சொன்னாரு. பிறர் துன்பம் போக்குறதுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கங்க சொன்னாரு. அப்ப இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தா அது ஜீசஸ் சொன்னபடிதான் நம்ம நடக்கிறோமா? ஜீசஸ் வந்துங்க, நான் அடிக்கடி இது ஒரு செய்தி நான் பதிவிக்கிறேன், கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு இனம்னு நம்ம சொல்றோம், இஸ்லாமியர்கள்னு ஒரு இனம்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒரு 2000 ஆண்டுகள் ஆச்சு, கிமு கிபி உங்களுக்கு தெரியும், கிறிஸ்து பிறப்பிற்கு முன், கிறிஸ்து பிறப்பிற்கு பின். கிமுனா கிறிஸ்து பிறப்பிற்கு முன், ஜீசஸ் பிறந்ததை வச்சுதான் இந்த இயரையே நம்ம வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு சில அதுக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி பிறந்தார் பின்னாடி பிறந்தார் இருக்கு, அது ஓகே. அப்போ ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதம் இருந்ததா அப்படின்னா கிறிஸ்துவ மதம் இல்லை. நபிகள் ஒரு 1600 ஆண்டுகளா, அதற்கு முன்னாடி இஸ்லாமிய மதம் இருந்ததா? இஸ்லாமிய மதம் இல்லை. ஏன் நாமளே சொல்றோமா இல்லையா, இந்து மதம் 1000 ஆண்டுகள் ஆச்சுங்கிறோம், ஒரு 10,000 ஆண்டுகள் வச்சுக்கோங்க, ஓ 20,000 ஆண்டுகளே வச்சுக்கோங்க, அது அவ்வளவு பழமையினே வச்சுக்கோங்க, சரியாங்களா? அப்ப 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்து மதம்னு ஒண்ணு இருந்ததா? இல்ல. அப்ப மதங்கள் இல்லை, மனிதர்கள் மட்டுமே இருந்தார்கள், சரியானுங்களா? உலகம் முழுக்க மனிதர்கள் இருந்தார்கள், அப்ப மதம் இல்லை. ஒரு ஆடு அப்படின்னா ஒரு கேடர், ஒரு மாடு அப்படின்னா ஒரு கேடர், சரியானுங்களா? ஒரு பாம்புன்னா ஒரு உயிரினம் அப்படிங்கிற மாதிரி மனிதன் ஒரு உயிரினம் இருந்தது. அப்ப அந்த உயிரினத்தினுடைய சிந்தனை வளர்ச்சி பெற 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 அதுல சில பல துன்பங்கள் அதிகரிக்குது. அப்ப அதுல இருக்கிற சில சிந்தனையாளர்கள் என்ன பண்றாங்க, சிந்திக்கிறாங்க, இது துன்பத்திற்கு என்ன காரணம், துன்பத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த ஞானத்தை அடைகிறாங்க. மகரிஷி எப்படி அந்த ஞானத்தை அடைந்தாரோ அப்படி அந்தந்த இடத்துல அந்தந்த சிந்தனையாளர்கள் ஞானத்தை தொடுறாங்க. அப்போ அந்த ஞானத்தை அடையும் பொழுது அவர்கள் அந்தந்த இடத்துல என்னென்ன வார்த்தை தேவையோ அந்தந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க, அந்தந்த மொழிகள் இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. புரியுதா? விஷயம் ஒண்ணுதான். இங்க மகரிஷி அவர்கள் சொல்ற சுத்தவெளியும் அங்கு பரமபிதா என்று சொல்லக்கூடிய இறை தன்மையும் ஒன்றுதான். பரமபிதா, பரமபிதாக்கள் இல்லை, நான் அடிக்கடி சொல்றது பரமபிதா, சிங்குலர் அல்லாஹ், சிங்குலர். புரியுதாங்களா? இறைவன் ஏகன் ஒன்று. அப்ப எல்லாமே ஒரு பரம்பொருளைத்தான் சொல்லுகிறது. ஜீசஸ் அதுதான் சொல்றாரு, பரமபிதான்னு தான் சொல்றாரு. அப்ப அங்கங்க இருந்த மக்கள்ல இருந்த மொழிகள் வேற, அவங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் வேற, அதற்கு தகுந்த மாதிரியான வார்த்தையை அவங்க பயன்படுத்தி அந்த இறைவனுடைய வெளிப்பாட்டை சொன்னாங்க. அப்போ ஜீசஸ் வந்து பார்க்கிறாரு, அங்க யூத மதம் இருக்கு, அதுல சில பல விஷயங்களை அவர் எதிர்த்து அவர் புதிய கருத்துக்களை, ஜீசஸ் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நிறைய ஓமைகளை சொல்லி 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 அந்த மக்களுக்கு வழிகாட்டுறார். அப்போ மக்களுக்கு அவர் மேல ஒரு மிகப்பெரிய பிடிப்பு. புரியுதா? அப்போ அந்த ஜீசஸ் அவர் சொல்றப்ப அவருடைய தத்துவங்களை எல்லாம் அப்படியே மக்கள் பின் தொடர்ந்து வர்றாங்க, அவர்களை நம்ம கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஜீசஸ் கிறிஸ்துவர்களுக்காக சொல்லல, இது மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஜீசஸ் சொன்னது உலக மக்கள் அனைவருக்காக, அவர்களை பின்தொடர்ந்து செல்பவர்களை நம்ம கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அதே போல இஸ்லாத், நபிகள் நமக்கு நல்லா தெரியும், நபிகள் இறை அல்லது நபிகள் அந்த குரானை இறக்கி கொடுத்ததுன்னு சொல்றோம். அந்த குரான் நபிகள் கொடுத்தது இஸ்லாமியர்களுக்காக அல்ல, அது உலக மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதை ஃபாலோ பண்றவங்களை இஸ்லாமியர்கள் நம்ம சொல்லிக்கிறோம். புரியுதா? அதே மாதிரி இந்து வேதங்கள் எல்லாமே தான், அங்க இருக்கிற எல்லா சமய முறைகளும்
எல்லா மகான்களும் ஞானத்தை அடைந்த போது ஒன்றே ஒன்றை உணர்ந்தாங்க, எது தானாக இருக்கிறதோ அதுவே எல்லாமாகவும் இருக்கிறது, அதுவே எல்லாமாகவும் இருக்கிறது. அந்த நிலை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பேதமே கிடையாது, பேதம்ங்கிறதே இல்லை அவங்களோட நிலைப்பாட்டில். அப்ப நாம தான் என்ன பண்ணிட்டோம், கிறிஸ்துவையும் இஸ்லாத்தையும் இந்துவையும் இன்னும் பல பல மதங்களாக நம்ம பிரித்து வைத்திருக்கிறோம். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இப்போ இயேசு மகான் இருக்காரு, வேதாத்திரி மகரிஷி இருக்காங்க, வள்ளுவர் இருக்காரு, ஆதிசங்கர் இருக்காரு, நபிகள் இருக்காரு, எல்லாரும் ஒரு ரூம்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவி ஆற தழுவி அந்த இறை இன்பத்தை அந்த பேர் இன்பத்தை அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தன்மைகளை எல்லாம் பத்தி அப்படி சந்தோஷமாக பேரின்பத்தில் லைத்து பேசிட்டு இருப்பாங்க. இதே ஒரு நாலஞ்சு மதத்துல இருக்கிறவங்களை ஒட்டுக்கா உட்கார வச்சு பாருங்க, அங்க படாத சண்டை இருக்கும், என்னோட தான் பெருசு உன்னோடது சிறுசு அது தப்பு இது சரி, புரியுதானுங்க. இதுதான் மகான்களுக்கும் அவங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம். மகான்களுக்குள்ள அந்த விஷயமே கிடையாது. மகரிஷியோட பர்த்டே பார்த்தீங்கன்னா எல்லா அமைப்புகளுமே அங்கே வந்திருந்தாங்க, எல்லா அமைப்புகளும். நாம தான் இன்னைக்கு அமைப்புகளாக பிரிஞ்சு பிரிஞ்சு பார்க்குறோம், இவர் ஒரு அமைப்பில் இருக்காரு, அவர் ஒரு அமைப்பில் இருக்காரு, அது ஒரு அமைப்பு, இது ஒரு அமைப்பு. ராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி எல்லாமே போய் சேர்ற இடம் ஒன்று தானே, எல்லாமே போய் சேரக்கூடிய இடம் ஒன்று தானே, புரியுதானு. அப்ப நாம் அதை வந்து புரிந்து கொண்டோம்னா அந்த அது ஒரு பெரிய பிரச்சனை, கடவுள் பற்றிய அறிவுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, புரியுதா. அப்ப அதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு எந்த மதமும் இல்லை, மனிதன் மட்டுமே இருந்தான். அப்ப அங்கங்கே மகான்கள் தோன்றி அந்தந்த இறை சிந்தனையை சொல்றப்ப அவங்களை ஃபாலோ பண்ணி வர்றப்ப அப்படியே நம்ம பிரிகிறோம். இதைத்தான் மாதிரி சொன்னாங்க, பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். வள்ளுவரோட காலம் 2000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளுவரும் இயேசு மகானும் ஈக்குவலா வாழ்ந்தவங்க மாதிரி தான் சில இடத்துல வரலாற்றுல பதிவிக்கிறாங்க. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரோ அதையவே இயேசு மகான் சொல்லியிருக்காரு, வள்ளுவர் சொன்னதையே இயேசு மகான் சொல்லியிருக்காரு, அதையவே மகரிஷியும் சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டதோ, இன்னும் நம்மளோட புராணங்கள்ல இன்னும் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டதோ அதையவே தான் மகரிஷி இன்னைக்கு சொல்றாங்க. அதுல தெளிவா சொல்றாரு, முந்தையோர்க அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர், இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் விளக்கினேன் விளங்கியே. நான் ஒண்ணு புதுசா சொல்லல, இன்னைக்கு சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கு, அதனால எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா எல்லாருமே இதைய சொல்லியிருக்காங்க, துன்பப்படுபவன் பாக்கியவான். ஜீசஸோட பல கோட்ஸ் இருக்கு, நான் நிறைய கோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், நேரம் எவ்வளவு கிடைக்கும்னு தெரியல. சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். நீங்க இதை ஒரு தொடக்கமா வச்சுக்கோங்க, பைபிளையோ ஜீசஸ் படுவான் பாக்கியவான்ங்கிறார். நம்ம ராதாகிருஷ்ணய்யா நார்கோயில இருக்கிறங்காட்டி அந்த கிறிஸ்டியானிட்டியினுடைய சக்தி அங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதனால அவரு நிறைய ஜீசஸோட நிறைய அவருக்கு உயிர் தொடர்பு நிறைய இருக்கு. அதனால ஜீசஸுடைய வசனங்களையே அவர் வந்து ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கு அவங்களுக்கு எடுக்கிறப்பவே அவங்களே என்ன கண்ணோடத்துல ஜீசஸ் பார்த்திருக்காரு, என்ன கண்ணோடத்துல சொல்லியிருக்காரு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. துன்பப்படுவான் பாக்கியவான்ங்கிற சிம்பிளான வார்த்தை அவர் அடிக்கடி சொல்லுவார், வள்ளுவரையும் கோட் பண்ணி சொல்லுவார், இடுக்கன் வருங்கால் நகுக, துன்பம் வர்றப்ப சிரிங்க அல்லது துன்பம் வர்றப்ப அதுல இருந்து விலகுங்க. துன்பப்படுவான் பாக்கியவான்னா வினைப்பதிவு கலைந்து கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதான், வெரி சிம்பிள் காண்ட். மகரிஷி அதையவே தான் சொல்றாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே தான் சொல்றாங்க. அப்ப துன்பம்னா துன்பப்படுவான் பாக்கியவான்னா நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பாருங்க, புரியுதா. நீங்க ஒரு வாமிட்டுங்கிறது உள்ள போய் சிக்கலாயிருச்சுன்னா வாமிட் வந்தா தான் நல்லது, வரலினா அது ரொம்ப உயிரை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி அவருடைய ஒவ்வொரு வசனங்கள், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்கிறதுன்னு சொல்ற இறை சக்தி எப்பவுமே நம்ம கூடவே இருக்கு. அருள் காப்புக்கு அப்படியே விளக்கம் இருக்கு பைபிள்ல, சங்கல்பத்துக்கு அப்படியே விளக்கம் இருக்கு,
என்னுடைய சமூகம் எப்பொழுதுமே உனக்கு முன்னால் செல்லும். சரியா, பரலோக சாம்ராஜ்யம் மிக சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். இவ்வளவுதான் அந்த வசனம். பரலோக சாம்ராஜ்யம் மிக சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். இப்படி பார்த்துட்டு இருக்கிற மனசு இப்படி திரும்பிடுச்சுன்னா கடவுள் தான். இயேசுவினுடைய நிலைப்பாடு, கிறிஸ்துவனுடைய நிலைப்பாடு என்னங்க? கடவுள். அப்ப உள்ளே கடந்தால் இறைவனை அடையலாம். மனம் திரும்புங்கள். இப்படி போற மனசு திருப்பினீங்கன்னா குண்டலினி யோகமே தான் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சது குண்டலினி யோகம். உங்கள் மனதை திருப்பி உயிரில் செலுத்துங்கள், உயிரில் உள்ளே இருக்கிற இறைவனை காணுங்கள். அவ்வளவுதான், மனம் திரும்புங்கள். சரி, அவரோட அன்பு அவருடைய கருணைக்குன்னா ஜீசஸ் அளவுக்குங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மிகப்பெரிய கருணை, மிகப்பெரிய அன்பு. அவரோட சென்டரே பார்த்தீங்கன்னா அநாகதம் தான். அநாகதம் ஹார்ட் சக்கரா தான் அவரோட சென்டர்ல இருக்கு. ஏன்னா அன்பினுடைய மையம் அதுதான். தைரியம் வீரத்தினுடைய மையம் அது, ஆனா அன்பினுடைய மையம் அது. ஜீசஸ்ங்கிறது அன்பினுடைய மையம். நீங்க ஜீசஸ் உருவத்தை நான் நினைச்சு முன்னாடி எல்லாம் கொஞ்ச நாள் தியானம் பண்ணியிருக்கேன். அநாகதம் தானா வேலை செய்யறது நீங்க ஃபீல் பண்ணலாம். தானா அன்பின் சக்தி உங்களுக்குள்ள பெறுகிறத உணரலாம். அது அந்தந்த ஒரு உருவத்திற்குள்ள ஒவ்வொரு சக்தி, அவங்க எதையெல்லாம் நினைச்சாங்களோ அந்த சக்தி நமக்கு வர்றதுங்கிறது அதனுடைய இயல்பு தன்மையில் இருக்கு. சரியா, அப்போ ஜீசஸோட வாக்கியத்துல ரொம்ப முக்கியமான வாக்கியம், நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். நாம் அதை வினை விதைத்தவன் வினையறுப்பான்னு சொல்றோம். நீ எதை விதைக்கிறாயோ அதையே பல மடங்கு அறுவடை செய்கிறாய். சரி, இது ரொம்ப நம்ம நல்லா தெரிந்த தத்துவம். அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கம்பேர் பண்றப்ப நான் உங்களுக்கு சில வாசகங்கள் மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு அதை படிக்கிறப்ப எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவ்வளவு வசனங்களும் எப்படி இருக்குன்னா நம்ம தத்துவத்து கூட அவ்வளவு மெர்ஜா இருக்கு. சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். போட்டோ தெரியும் நினைக்கிறேன். ஓகே, உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனை தேடும் போது அவரை கண்டடைவாய். என்னங்க? உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவன்னா, இந்த இடத்துல நீங்க தேவன்னு சொன்னாலும் சரி, ஜீசஸ்ன்னு சொன்னாலும் சரி, இயேசுன்னு சொன்னாலும் சரி, அன்பர்களே தெரியுதா? ஒன் செகண்ட். போஸ்டர் தெரியுதான்னு தெரியலையே, ஒரே நிமிடம். போஸ்டர் தெரியுதுன்னா ஓகேன்னு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுங்க. நோ, போஸ்டர் தெரியல. எங்கேயோ மிஸ்டேக் ஆகுது. ஒன் செகண்ட். ஓகே, இப்ப தெரியும் நினைக்கிறேன். ஓகே, உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனை தேடும் போது அவரை கண்டடைவார். அப்போ இறை உணர்வுக்கு நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா 100% ஆத்மார்த்தமான இறை தேடுதலா இருக்கணுங்கிறது ஜீசஸோட மிக முக்கியமான ஒரு செய்தி. இப்போ புத்தரோட நிலைப்பாட்டில் தான் சொல்றாங்க, எப்போ அது 100% அந்த தேடுதலாக அது நடக்கிறதோ அந்த க்ஷணமே நாம் இறைவனை உணர முடியும். புரியுதில்லைங்க? அப்ப நம்மளுடைய தியானங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணுங்க? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இறைவனை தேடும் போது அவரை கண்டடைவாய். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட சொல்வார், இறைவனை கண்டடையணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தீர்க்கம் இருந்தா நீங்க நிச்சயமா இறைவனை பார்த்தே தீர்வீர்கள். அதுல மாற்றமே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே.
அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஏன்னா நாம் செய்கிற வினைகளுக்கு நாம் எப்பவோ அழிந்திருக்கணும். நீங்க யோசித்து பாருங்களேன், இயற்கையில நாம் செய்கின்ற வினைகளுக்கு நாம் எப்பவுமே எப்பவோ வந்து அழிந்திருக்கணும். ஆனா அந்த இறைவனுடைய கிருபை அப்படிங்கிறது நீங்க சுத்தவெளியினுடைய அருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுத்தவெளி என்ன பண்ணிட்டு இருக்குங்க, நம்ம மேல அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருக்கிறது, இரக்கத்தை வைத்திருக்கிறது. இல்லாட்டி பூமியை இத்தனை அழிச்சு நம்மளையில வச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க, இத்தனை உயிர்களை சிதைச்சும், இத்தனை உயிர்களுக்கு இவ்வளவு துன்பப்படுத்தியும், புரியுதாங்க? அப்ப இறைவன் எவ்வளவு அன்பானவன். அது நீங்க இந்த ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு ஒரு ஆசிரமத்துல ஒரு சிறு தவறு நடக்குது ஆண் பெண்ணிடையே. அப்ப அந்த ஆசிரமத்தினுடைய குருஜிட்ட போய் எல்லாரும் சொல்றாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் நான் மீண்டும் பதிவிக்கிறேன். இந்த மாதிரி தவறு பண்றாங்க, அவங்கள ஆசிரமத்தை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி அப்படின்ட்டு குரு ஆஸ் யூஷுவல் வேலை பார்க்குறாரு. சில நாட்கள் ஆகுது, அப்பவும் வந்து அவங்க மறுபடியும் சொல்றாங்க. அப்ப சொல்றப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, நாங்க அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னோம், நீங்க இதை பத்தி எந்த கவனமும் எடுக்கல, நாங்க அவங்கள நிறுத்திடலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழல், இக்கட்டான சூழல் அந்த குருவுக்கு. அப்போ அந்த விஷயம் அவர் சொல்லி முடிக்கிறாரு, நான் உங்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டுமென்றால் வெளியேற்றுவேன், அவர்களை வெளியேற்ற இயலாது. சரிதானுங்க? ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று, இறைவனே இவங்களை நிராகரிக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் பல பேரை நிராகரிக்கிறோம், இவன் ஆகாது, இவன் வேண்டாம், வெறுக்கிறோம், ஒதுக்குறோம், புரியுதானுங்க? அப்ப நாம பலரை வேண்டாம் நினைக்கிறோம், இறைவனே இவர்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஒதுக்கவில்லை, வெறுக்கவில்லை, இன்னும் வச்சுட்டுதான் இருக்கான் பூமியில, புரியுதானு? அப்ப இறைவன் வெறுக்காத ஒரு நபரிடம் நீ எப்படி வெறுப்பை காண்பிக்க முடியும்? இந்த கேள்வி வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவனே உன்ன அவங்க மேல அன்பு செலுத்தி இருக்க, அதனாலதான் பூமியில வாழ விட்டுட்டு இருக்கான். அப்ப இறைவனே வேண்டாம் என்று சொல்லாத ஒரு நபரை போய் நான் வேண்டாம்னு சொன்னேன்னா நான் இறைவனவே பெரியாளா, அதனால நான் இவங்களை வெளியே அனுப்புறதுக்கு தயாராக. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க வெளியே போனா எங்க போவாங்க? சமுதாயத்துக்குள்ள போவாங்க. அப்ப சமுதாயம் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, உனக்கும் சங்கம் நல்லா இருக்கணும், உன்னோட அமைப்பு நல்லா இருக்கும், அப்படிதானே? அந்த மகான் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மகான் தான். அவர் கேட்கிறாரு, இவங்க வெளியே போனா எங்கப்போ போவாங்க? சமுதாயத்துக்கு போவாங்க. அங்க போய் என்ன ஆவாங்க? என்னவோ ஆயிட்டு போட்டு சாமி. சரிதான, நம்ம அமைப்புக்கு தொந்தரவு இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப சமுதாயம் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, நம்ம சங்கம் நல்லா இருக்கணும், நம்ம அமைப்பு நல்லா இருக்கணும், இதைத்தான் நீ எதிர்பார்க்கறியா, இதுதான் உன்னோட சேவையா அப்படின்னு கேட்டுட்டு அவர் போயிட்டாரு. புரியுதானு? அப்ப இறைவனுடைய அன்பு கருணைக்கு முன்னாடி எல்லாம் நாம ஒரு தூசுக்கு கூட சமம் இல்லை. அதே போல ஜீசஸ் கிட்டேயும் ஒரு பிரச்சனை வருது. ஜீசஸோட அன்பை கருணையும் சோதிக்கிறதுக்கே பல பிரச்சனைகள் வருது. ஒரு அதேதான் பாலியல்ல ஒரு தவறை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண், அந்த ஊர்ல அந்த பெண்ணை எல்லாருமே கல்லால அடிச்சிட்டு இருக்காங்க, கல்லால் அடிச்சுட்டு இருக்காங்க. அவர் துன்பம் தாக்காம கத்துறான். அந்த இடத்துல ஜீசஸ் வர்றாரு. அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, இவள் இந்த மாதிரி தவறு செய்து கொண்டிருக்கிறாள், இவளை அடித்து கொல்ல வேண்டும், இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜீசஸ் சொல்றாரு, எப்படி இக்கட்டான சூழல் பாருங்க, உயிரை துன்பம் கொடுக்க கூடாது, ஆனா இந்த சொல்ற இந்த தர்ம விதிகளையும் நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அவங்கவுங்க சூழல்ல அவங்கவுங்களுடைய நிலைப்பாடு சரிதான் அப்படின்னு. அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம். அவருடைய செய்தி என்ன இருக்குதுன்னா, நீங்க அடிக்கலாம், கொல்லலாம், சரிதான், நீங்க பண்றது சரிதான், எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமாயிருச்சு, சரிடா நம்ம பண்ணது சரிதான் அப்படின்னு. புரியுதுங்களா? அவர் ஃபைனலா என்ன சொல்றாரு, நீங்க யாரெல்லாம் தப்பே செய்யாம இருக்கீங்களோ நீங்க அந்த பெண்ணை அடித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிட்டு. எவ்வளவுதான் விஷயம்,
உங்கள யார் தவறே செய்யாம இருக்கீங்களோ அவங்க இந்த பெண்ணை அடித்து நீங்கள் கொல்லலாம். போயிட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சது, செய்தி முடிஞ்சது. புரியுதா? அப்ப அவருடைய அறிவு நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கு பாருங்க, அன்பினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. சரிங்களா? ஓகே. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இப்படி நீங்க சொல்லிட்டே இருந்து பாருங்களேன், உங்களை ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காருன்னு வச்சுக்க, நீங்க பாக்குற போவெல்லாம் இறைவன் அருட்பேராற்றல் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். இதுதான் கர்த்தரோட பெரிய விஷயமே. என்னன்னா, பெரிய நம்பிக்கை ஊட்டுதல் தான். நம்ம எண்ணத்துக்குள்ள ஒரு சக்தியை பாய்ச்சி விடுறாரு, அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இரவு தற்சோதனை கூட ஒரு கதையை சொன்னேன். ஒரு எலியை தூக்கி தண்ணீர் போட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நாலு எலிய 5 நிமிஷத்துல செத்து செத்து போச்சு அந்த எலி. இதைத்தான் மகான்கள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே எலி அந்த 5வது நிமிஷம் சாக போறப்ப டக்குன்னு தலை பிடிச்சி தூக்கி வெளியே கொண்டாந்து வச்சு காப்பாத்தி விட்டாங்க. ஒரு 2-3 தடவை இப்படி பண்ணியிருக்காங்க. தனிக்குள்ள போடுறது, சாக போற மாதிரி போறப்ப டப்புன்னு கடைசி நேரத்துல பிடிச்சி மேல போடுறது. இப்படி 2-3 தடவை போட்டு கொஞ்ச நாள் விட்டாங்க. அந்த எலி நார்மல் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த டெஸ்ட பண்ணியிருக்காங்க. அந்த எலியை தூக்கி தனிக்குள்ள போட்ட உடனே அந்த எலி நீந்தி இருக்கு. நான் அன்னைக்கு கூட கேள்வி கேட்டேன், பதிலும் சொன்னேன், அந்த எலி எவ்வளவு நேரம் நீந்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10 நிமிஷம், 5 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், தெரியுங்களா? 50 hours நீந்தி இருக்கு. 50 மணி நேரம் நீந்தி இருக்கு. புரியுது இல்லைங்களா? நல்லா ஆழமா உள்வாங்கிக்கணும். இது வந்து மிகப்பெரிய செய்தி, மிகப்பெரிய ரகசியம்னு கூட நீங்க வச்சுக்கலாம். 5 நிமிடத்தில் உயிர் போன எலி 50 மணி நேரம் நீந்தி இருக்கிறது. எத்தனை மடங்கு தெரியுங்களா? 1 மணி நேரம் நீந்தினா 12 மடங்கு, 10 மணி நேரம் நீந்தினா 120 மடங்கு, 50 மணி நேரம் நீந்தினா 600 மடங்கு நீந்தி இருக்கு. 600 மடங்கு. என்ன காரணம்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிபிக்கலா நிரூபணம். தன்னை காப்பதற்கு ஒருத்தர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது பாருங்க. அதுக்கு 4 தடவை தூக்கி தூக்கி விட்டாங்களே, அந்த ஒற்றை நம்பிக்கை மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்து. நம்ம கூட இறைவன் இருக்கிறார், நம்ம கூட இயேசு இருக்கிறார், நம்ம கூட மகிழ்ச்சி இருக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள்ள ஊடுருவிப்போம். அவர் சொல்றதெல்லாம் பாசிட்டிவ் தான். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். சரிங்களா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தருடைய அறிவே அறிவு. கர்த்தர்னா நான் சொல்லிட்டேன், சுத்தவெளி இறைவெளியை நீங்க பாருங்க. சரிங்களா? சிவன் சொல்றது அதேதான், அல்லான்னு சொல்றது அதேதான், கர்த்தர்னு சொல்றது அதேதான், ஜீசஸ் சொல்றது அதேதான். அப்ப இறைவனுக்கு பயப்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய செய்தி. இறைவன் நம்மை காப்பான்கிறது ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்குது, ஆனா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே இறை நமக்கு சரியான விளைவை கொடுக்கும். அது எங்கும் இருக்கிறது, எதிலும் இருக்கிறது, நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. திருமூலர் இதே பாட்டு பாடுவார், கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். சரிதான? கண்காணினா யாரு? இறைவன். இறைவன் எங்க இருக்கிறான்? எல்லா இடத்துலயும் இருக்கிறான். கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவழிந்தாருன்னு சொல்றேன். இறைவன் எங்க இருக்கிறான்? பாக்குற காலையிலேயும் தான் நம்ம நிறைய தப்பு பண்றோம். உடல் ரீதியா, மன ரீதியா, தொழில் ரீதியா, யாரு கேட்க போறாங்கன்னு தானே பண்ற பொதுவா. ஆனா எங்க இருக்கா இறைவன்? எல்லா இடத்துலயும் இருக்கா? அவன் இல்லாத இடமே இல்லை, அவன் பார்க்காத விஷயமே இல்லை. அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிற இறை சக்திக்கு பயப்படணும் ஃபர்ஸ்ட். விளைவு வரும், செயலுக்கு விளைவு வரும். இதுவே ஞானத்தினுடைய ஆரம்பம். ஞானத்தினுடைய முடிவல்ல, ஞானத்தினுடைய ஆரம்பம். முடிவை நீங்க இறைவனுக்கு பயப்பட தேவையில்லை, ஏன்னா நீங்களே இறைவனா இருப்பீங்க. ஞானத்தினுடைய தொடக்கம் கர்த்தருக்கு பயப்படும். சரிதாங்களா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் எதை கொடுக்கிறார்? ஞானத்தை கொடுக்கிறார். பொருளை அவர் கொடுக்கறது இல்லை, ஞானத்தை அறிவை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இது அறிவித்திருக்கோ இல்லாம நீங்க வேற என்ன சொல்லுவீங்க? மகரிஷியோட செய்தி அப்படியே இருக்கு. இறைவன் ஞானத்தை தருகிறார், மகரிஷி ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும்.
அதுதானே தேவை மனித வாழ்க்கைக்கு. நேரடியான பொருளா இருக்கு பாருங்க. அவர் இந்த வார்த்தைகள் தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது படிச்சு பாக்குறப்ப. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சரியாங்களா? கவலை ஒழித்தல் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன். ஐயா கூட சொன்னாங்க, என்னிடம் வாருங்கள் இளைப்பாறுதல் தருகிறேன்னா, நாம் ஏதோ அங்க போனா நம்மளுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க நடந்து போறவங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிந்து. அப்ப இறைவனோடு நாம் போய் இணையறோம், இணையும் பொழுது என்ன நடக்குதுங்க? இறைவனோடு இணையும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய கவலைகள் எல்லாம் விடுவிக்கப்படுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க, நீங்க ஃப்ரீயா இருங்க. சரிதான, கவலை ஒழித்தலே தான். சரி, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பூஸ்டப் பண்ணக்கூடிய செய்தியாத்தான் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, நான் காலம் கருதி நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியம், இறை மிகப்பெரிய காரியங்களை பிரம்மாண்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை நம்ம அப்படியே வசனங்களை மட்டும் நம்ம மாற்றி மாற்றி பதிவு வைத்திருக்கிறோம். முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இறைவன் நினைச்சு பாருங்க, இப்ப நினைச்சு பாருங்க, பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்தை, இறைவனுடைய வெளிப்பாட்டை, இறைவனுடைய பேராற்றலுடைய சக்திய, பேரறிவினுடைய சக்திய நீங்க அப்படியே இங்க பொருத்தி பார்க்கலாம். முடியாத பெரிய காரியங்களை மண்ட சராசரங்கள் பிரம்மாண்டத்தையே இயக்கி கொண்டிருக்கிற சக்தி, அந்த உயிர்களுக்குள்ள அது நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள், புரியுதா இல்லைங்களா? அதெல்லாமே இறைவனாகிய கர்த்தர் செய்கிறார் அப்படிங்கிற விஷயம். இது எல்லாமே சரிங்களா? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். இறைவனுக்கு நாம் எல்லாருமே யாருங்க? ரொம்ப பிரியமானவர்கள். அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளியிடப்பட்டது. நாமெல்லாம் இறைவனுடைய குழந்தைகள். விவேகானந்தர் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள். சரிங்களா? அதனால் நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அது கட்டளை வெளியிடப்பட்டது உங்களுக்கு அது வருவதற்கு. சரிங்களா? கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலுள்ளது. இறைவனுடைய இரக்கம் எதுலாம் இருக்குதுன்னா, அவர் எல்லா கிரியைனா அவர் உற்பத்தி செய்த அத்தனை அண்ட சராசர பொருட்களின் மேலும் அவருடைய இரக்கமும் அன்பும் தயவும் இருக்கிறது எல்லா உயிர்களிடம். சரிதாங்களா? சரி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். இதோட என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். யார் பாக்கியவான்? துன்பப்படுவன் பாக்கியவான். இன்னொரு பாக்கியவான் இருக்கு, சமாதானம் பெறுபவன் பாக்கியவான். நம்ம ஐயா ஏசாரை அடிக்கடி சொல்வாங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவர் காட்டக்கூடிய வழிகளிலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். இதுதான் செய்தி. இது என்ன, கர்த்தருடைய வேதம்னா என்ன, இரவும் பகலும் அதில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. இரண்டொழுக்க பண்பாடு தான் கர்த்தருடைய வேதம். இரண்டொழுக்க பண்பாடு தான் கர்த்தருடைய வேதம், பைபிளுடைய வேதம். புரியுதுங்களா? அவர் சொல்லக்கூடிய செய்தி அந்த ரெண்டு செய்தி தான். இதுல யாரெல்லாம் பிரியமா இருக்கிறார்களோ யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், பிறகு துன்பத்தை போக்குவேன். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுல எது உச்சகட்டமான சந்தோஷம்னு சொல்றாங்கன்னா, நீங்க பிறருக்கு பொருளை கொடுக்கறதெல்லாம் பெருசா இல்லைங்கிறாங்க, பகைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல் தான் பெரிய விஷயங்கிறாங்க உச்சகட்டமா. அதுக்கப்புறம் தான் நீங்க பிறருக்கு பொருட்களை கொடுக்கறது. புரியுதா? அப்ப துன்பப்படுத்தியவர்களுக்கும் நம்ம நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலை தான். அந்த நிலையில யார் ஒரு மனிதன் தியான நிலையில் இருக்கிறானோ அவன் மிகப்பெரிய பாக்கியவான். சரிதானுங்களா? இப்படி பல செய்திகளை நம்ம மகரிஷி கூட ஜீசஸோட தத்துவங்களை இணைத்து நம்ம பேச முடியும். சரி, அதனால இந்த அளவுல என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.
இப்போ ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடல் குழந்தை செல்வம் பாட இருக்கிறாங்க அது ரொம்ப ஒரு அற்புதமான பாடல் நீங்க எல்லாரும் ஒரு 5 நிமிடம் இருந்து அதை நல்ல ரசனையா நீங்க ரசித்து அதை கேட்கணும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு 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 2 நிமிடம் ஒரு நாம ஒரு சின்ன செயல் பண்ணலாங்களா இப்போ இவ்வளவு நேரம் பேசணும் பேசினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்முடைய செயல் நான் என்ன நினைக்கிறேன்னா ஜீசஸ்னுடைய சக்தியை நம்ம உள்வாங்கணும் அது இந்த நாள் முழுக்க ரொம்ப அபரிமிதமாக இருந்ததை நீங்கள் எல்லாருமே உணர முடியும் ஒரு 2 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க கண்களை மூடி தியான நிலைக்கு வாங்க வாழ்க வளமுடன் ஜீசஸ்னுடைய உருவத்தை நினைத்துக் கொள்ளுங்க இந்த மகானுடைய உருவம் கடந்தவங்க நமக்கு புரிதலுக்காக அந்த உருவம் நமக்கு தேவைப்படும் அந்த உருவத்தை முழுமையாக நினைத்துக் கொள்ளுங்க ஜீசஸை இயேசு மகானை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் இயேசு மகானுடைய பரிபூரண ஆசிகளை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்வோம் இயேசு மகானுடைய தெய்வீக ஆசிகள் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமா இப்போ இயேசு மகானுடைய பிரணவ சரீரம் அது எப்படியே நம்மோடு இணைத்துக் கொள்வோம் இயேசு மகானுடைய பிரணவ சரீரம் நம்மோடு இணைந்து கொள்ள நல்ல உணர்வு பூர்வமான இந்த சக்தி ஈர்ப்பை பாருங்க ஜீசஸுடைய தன்மை கிறிஸ்து என்கின்ற நிலையை நாம் ஒவ்வொருவரும் அடைய அவர் நம்மோடு இணைந்திருந்து வழி நடத்துவார்களா இயேசு மகானுடைய அன்பு நமது அன்பாக மாறட்டும் உலக உயிர்களையெல்லாம் இரட்சிக்க தோன்றிய மகான் நம்மையும் இரட்சிக்கட்டும் இந்த இரட்சிக்கக்கூடிய நிலையை நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பாடல் ஒரு 3 நிமிடம் தான் அந்த பாடல் இருக்கும் அக்கா அந்த பாப்பா இருக்காங்களாங்கக்கா அவங்களோடது எனக்கு கொஞ்சம் ரிசீவ் ஆகல அவங்க இருக்காங்க அது நான் உங்களுக்கு அனுப்பி இருந்தேனுங்க வாட்ஸ்அப்ல அதாமா அதாமா அது ரிசீவ் ஆகல எனக்கு உங்களுக்கு அது என்ன ஓன் பண்ண முடியலையா ஆமா ஓபன் பண்ண முடியல எனக்கு ஓபன் பண்ண கூட தான் இருந்துச்சு நான் உங்களுக்கு எந்த சாட்ல போட்டுக்கங்க வாட்ஸ்அப்ல இருக்க பாருங்க ஒரே நிமிஷம் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பாடல் இன்னைக்கு கேள்வி பதில் பெரிதாக உங்ககிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு 2 பாடல்கள் பாடி நம்ம நிகழ்வை நிறைவு செய்வோம்
ना चैटल पोट के नंबर आप आकर हम आकर हम व्हाट्सएप ओके ओके இந்த பாட்டு நீங்க கண்ண மூடி கேளுங்க இது சினிமா பாடல் தான் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் For Uncle G's canteen to get noticed by customers from a distance we updated வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றி அன்பர்களே இப்போ இன்னும் இன்னும் ஒரு பாடலோடு நம்ம நிறைவு செய்யிருக்கிறோம் அந்த பாடல் குழந்தை செல்வம் பிரசீலா சரண் அவங்க வந்து மிக அற்புதமாக இந்த பாடலை பாடி கொடுத்துருக்காங்க மியூசிக் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் சாய் பஜன் அன்னைக்கு அண்ணா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நாகராஜன் அண்ணா அன்னைக்கு ஒரு சாய்பாபா அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு நம்ம வச்சிருந்தப்போ நாகராஜன் சண்முகலிங்கம் பஜன் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க மிகப்பெரிய மிருதங்க வித்வான் அவங்க இதுக்கு வந்து இந்த மியூசிக் அண்ட் வீடியோக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை செல்வம் நம்ம கூட இருக்காங்க நான் அவங்களோட வீடியோ போட்டுட்டு அந்த இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம அவங்கள வாழ்த்தி மகிழ்வோம் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்குமென்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்குமென்றார்
சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊராரில் என்ன மதில் இயேசு ஒன்றாக பரிந்து விட்டார் இயேசு ஒன்றாக பரிந்து வளமுடன் இந்த பாட்டு நான் முன்னாடியே பிளே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாலே இன்னைக்கு சப்ஜெக்ட் இன்னும் நிறைவாக இருந்திருக்கும். சரி, மகிழ்ச்சி. இறைவனுடைய சித்தம் எப்படியோ அப்படியே. ரொம்ப ஒரு அற்புதமான பாடல், பல செய்திகளை நமக்கு ஆழமாக விளக்கி இயேசு மகானுடைய வாழ்க்கையும் அப்படியே நம் முன்னாடி படம் பிடித்து காட்டிய ஒரு பாடல். குழந்தை செல்வம் அதைய அவங்க உயிர்ப்போடு அதைய பாடின விதம் அது மிகவும் அற்புதம். பிரசீலா சரண் அவர்கள். அதே போல இதற்கு நீண்ட நாள் முயற்சி எடுத்தது ஆத்மஸ்ரீ அக்கா அவங்க தான். அது நான் சொல்லியிருந்தோம், அதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. நாகராஜன் அண்ணா அவங்க ஒர்க் பிஸிலையும் நமக்கு இது எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம வாழ்த்துவது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அவங்களை வாழ்த்து நம்ம நிறைவு செய்வோம். அக்கா அந்த பாப்பா இருந்தாங்கன்னா வீடியோ போட்டுடலாமா? ஷரோன் ஷெர்லின்,
ஐயா வீடியோ போட்டிருக்கிறாங்க ஐயா ஸ்பாட்லைட். ஓ ஸ்பாட்லைட் போட்டிருக்கீங்களா? ஸ்பாட்லைட்டில் வரலானா எனக்கு வரல, என்னோட தெரியலையா? ஆ பாப்பா இருக்காங்க, ஸ்பாட்லைட்டில் இருக்காது. ஓகே ஓகே சரி மேம். நம்ம குழந்தை செல்வங்களை நம்ம வாழ்த்தி மகிழ்வோம். இன்றைய தினம் மிக சிறப்பான இயேசு மகானுடைய ஒரு தெய்வீக பாடல் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அதை அவங்க குழந்தைகளுக்கே உரிய அந்த தெய்வீக குரலிலே நாம் கேட்டது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இந்த பாடலை சிறப்பாக பாடி கொடுத்த பிரசீலா சரண் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரசீலா சரண் அவர்கள் வாழ்க வளமுடன். அதே போல இந்த நிகழ்விற்கு இந்த பாடலுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து மியூசிக் அண்ட் வீடியோ அதற்கான மிக முக்கியமான ஒத்துழைப்பை வழங்கிய உயர் திரு நாகராஜன் சண்முகலிங்கம் அண்ணா அவர்கள் வாழ்க வளமுடன். நாகராஜன் சண்முகலிங்கம் அண்ணா அவர்கள் வாழ்க வளமுடன். இவர்கள் இருவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன் நண்பர்களே, மிக்க நன்றி.